திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய, திமுகவின் முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய திரு மனுஷ்ய புத்திரன் அவர்கள் 18/8/2018 அன்னைக்கு ஃபேஸ்புக்ல, அவருடைய ஃபேஸ்புக்ல ஒரு பதிவை வெளியிடுறார். அதாவது, ஊழியின் நடனம் என்ற தலைப்பிட்டு கேரளாவில் சமீபத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கை ஒட்டி, அந்த வெள்ளப்பெருக்கையும் பெண்களுடைய மாதவிடாய் இரத்தத்தையும் குருதியையும் இணைப்புப்படுத்தி ஒரு கவிதை என்ற பெயரில் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மிகவும் நாராசமான, ஆபாசமாக, கொச்சையான வார்த்தைகளை சொல்லி அவர் இந்த கவிதையை பதிவிட்டிருப்பார். நீங்கள் வந்து மீடியா நண்பர்கள் இதை பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ஈவன் பொதுமக்கள் கூட பார்த்திருப்பீங்க. அது வந்து பெண்களை மட்டும் கொச்சைப்படுத்துற விதமாக இல்ல, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய, கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய, இறை நம்பிக்கை உள்ள மக்கள் தான். 2011 கருத்து கணிப்பின் படி கூட பார்த்தோம்னா, இந்த கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு பேசுகிறவர்கள் வந்து 0.27% பீப்புள் தான். ஆனா பெருவாரியாக மக்கள் கடவுளை நம்புகிறவர்கள், நமது மக்கள் இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய மனதையும் புண்படுத்தும் விதமாக அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது, பெண்ணின் மாதவிடாய் குருதி ஆலயங்களையும் தெய்வங்களையும் நீரில் மூழ்க செய்ய வல்லதா என்ற போன்ற வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்லி, ஏதோ கவிதை என்று ரொம்ப பிரமாதம் நினைச்சிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது மிக 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 தவறான ஒரு கவிதை. அவர் வந்து இதற்காக பெண்களை வந்து இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி ஆபாசமாக எழுதினதற்கு பகிரங்கமாக அனைத்து பெண்களிடமும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது வந்து தொடர்கதையாக போயிட்டு இருக்கு. நாங்க சமீபத்துல, சமீப காலமாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு கவிஞரா இருக்கட்டும், வேற ஏதோ கற்பனை செய்வதற்கு நீ பெண்ணினுடைய, அதற்கு ஒரு தன்விளக்கம் வேறு கொடுக்கிறார். இது பெண்ணினுடைய வீரியத்தை வந்து நான் சொல்றேன், பெண்ணை பெருமையாக சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பெண்ண பெருமையா சொல்லுங்க, பெண்ணோட மாதவிடாய் குருதி உங்களுக்கு பெருமையா? நான் கேக்குறேன், எந்த வகையில அது உங்களுக்கு பெருமை கொடுக்குது? மாத மாதம் கருவுறாத ஒவ்வொரு பெண்ணுக்கும் இயற்கையாக ஒரு கழிவு போல் இருப்பதுதான் மாதவிடாய், அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப பெண்ணுடைய கழிவுகளையும் நீங்க இந்த மாதிரி எழுதுவீங்களா? இது யாரை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் எழுதுகிறீர்கள்? எனக்கு இதுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதற்காக இன்னைக்கு கமிஷனரை பார்த்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, புகாரை கொடுத்திருக்கிறேன். கமிஷனரை பார்த்துட்டு நான் வெளியில போகிறதுக்காக வெயிட் பண்றேன். நிச்சயமாக இதன் மூலம் நீதி, இது 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 ஃபர்தரா நான் வந்து விடுறதா இல்லை. அதற்கு மேலும் வழக்கு தொடர்ந்து தகுந்த அவர் மீது தண்டனை கிடைக்கும் வரை நான் போராடுவேன். இது பெண் சமுதாயத்திற்காக நான் வந்து முன்னெடுத்து நான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறேன். அதற்கு அனைவரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இது நிச்சயமா டிஎம்கேல இருக்கிறவங்க கூட ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இவர் எதற்காக இப்படி எல்லாம் பதிவிடுறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதை வந்து கட்சி ரீதியாக திசை திருப்பி விட்டு ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்ற ஒரு சுய விளம்பரம் தான் இதுல இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். இது வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும் என்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். பெண்கள் கமிட்டி ஒதுக்கீடு வந்து அங்க கிடைக்கிறன்றதுனாலதான் இந்த கவிதையை ஆரம்பிச்சோம். இதுல உங்களுக்கு எங்க எங்க உறுத்துது, என்ன பிரச்சனை? எங்க அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மாதவிடாய் குருதி தான் கிடைச்சதா? அவ்வளவுதான் என் கேள்வி. வாழ்க்கையில ஒரு அங்கனி எதை வேணா சொல்வீங்களா? என்னுடைய கருத்து என்னை சார்ந்த, நீங்க ஒரு ஆண், ஆண் என்ற பார்வையில நீங்க பாக்குறீங்க, ஒரு பெண் என்ற பார்வையில் இதை பாருங்கன்னு நான் சொல்லி கேக்குறேன். குற்றமா தெரியல, அதை நீங்க இனிமே வெளியே எடுத்துட்டு வாங்க. வேற எத்தனை பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எத்தனை பெண்கள் வந்து தவறு சொல்றாங்கன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு டிபேட் கொண்டு வாங்க, அது பண்ணுங்க. அதாவது, ஒரு பெண்ண வந்து திறமையா இருக்கிறா, பெருமையா இருக்கிறா, இல்ல அவள் அறிவா இருக்கிறான்னு நீங்க அப்படி சொல்லுங்க. அதுக்கு ஏங்க போய் தேவையில்லாம நீங்க வந்து அதுக்கும் பிளட்டுக்கும் நீங்க வந்து தேவையில்லாம ஒரு மாதவிடாய் குருதி இதை பண்ணி விட்டதா, அதை பண்ணி விட்டதா, நீங்க படிச்சு பாருங்க. பெண்களை நீங்க போற்றி தலையில வைக்கணும் கூட அவசியம் இல்ல. தயவு செய்து எங்களை சிறுமைப்படுத்தாதீர்கள் நான் சொல்றேன்.